வந்தியத்தேவன் குழந்தை ஜோதிடரின் வீட்டிற்கு சென்ற பிறகு அங்கு நடந்த சில நிகழ்வுகளை முன்பே பார்த்தோம் அல்லவா? அதன் தொடர்ச்சியை இந்த பதிவில் காணலாம். வானதியும் குந்தவையும் ரதத்தில் ஏறி சென்ற பிறகு வந்தியத்தேவன் மீண்டும் ஜோதிடரின் வீட்டிற்குள் சென்றான். அவனை ஏற இறங்க பார்த்த ஜோதிடர், நீ யாரப்பா என்று கேட்டார். தாங்கள்தான் பிரபலமான ஜோதிடராயிற்று, ஜோதிடம் பார்த்தே அதை தெரிந்து கொள்ளலாம் அல்லவா என்றான் வந்தியத்தேவன். ஓஹோ, அதற்கென்ன, பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் யாரிடமும் எதையும் கேட்காமல் நானாகவே ஜோதிடம் பார்த்தால் தட்சணையை யார் கொடுப்பார்கள் என்றுதான் யோசிக்கிறேன் என்றார் ஜோதிடர். வந்தியத்தேவன் சிறிய புன்னகை செய்துவிட்டு, ஜோதிடரே, இப்போது இங்கு வந்துவிட்டு போனார்களே, அவர்கள் யார் என்று கேட்டான். அவர்கள் இரண்டு பெண்மணிகள் என்றார் ஜோதிடர். நான் ஒன்றும் குருடன் அல்ல ஜோதிடரே, அவர்கள் பெண்மணிகள் என்று எனக்கு தெரியாதா? அவர்கள் என்ன ஜாதி, என்ன குலம் என்று கேட்கிறேன் என்றான் வந்தியத்தேவன். தம்பி, ஜோதிடன் வீட்டிற்கு பலரும் வந்து போவார்கள். ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் சொல்லக்கூடாது. இப்போது போனவர்களை பற்றி உன்னிடம் சொல்ல மாட்டேன். உன்னை பற்றி வேறு யாராவது கேட்டால் அவர்களுக்கும் உன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் என்றார் ஜோதிடர். இப்போதுதான் தெரிகிறது, ஆழ்வார்க்கடியான் உங்களை பற்றி சொன்னது அனைத்தும் உண்மை என்றான் வந்தியத்தேவன். அப்படியா, யார் அவர் என்று ஜோதிடர் கேட்டார். ஆழ்வார்க்கடியானை தங்களுக்கு தெரியாதா? உங்களை மிகவும் தெரிந்தது போல் காட்டிக்கொண்டானே என்றான் வந்தியத்தேவன். ஆளை தெரிந்திருக்கலாம், ஆனால் பெயரை மறந்திருக்கலாம். அடையாளம் ஏதாவது கூறு என்றார் ஜோதிடர். அவர் குட்டையாகவும் குண்டாகவும் இருப்பார். முன்குடுமி வைத்திருப்பார். தொந்தியின் இறக்கத்தில் வேட்டியை இறுக்கி கட்டியிருப்பார். உடம்பெங்கும் சந்தனம் இட்டுக்கொண்டு சைவர்களைக் கண்டால் சண்டைக்கு போவார், அத்வைதிகளைக் கண்டால் தடியை தூக்குவார் என்றான் வந்தியத்தேவன். தம்பி, நீ சொல்வதை பார்த்தால் திருமலையப்பனை பற்றி சொல்கிறாய் போலிருக்கிறதே. அந்த வைஷ்ணவக்காரர் தான் ஊருக்கு ஒரு பெயரை வைத்துக் கொண்டு சமயத்திற்கு தகுந்த வேஷம் போடுவார். அவர் பேசுவதில் முக்கால்வாசி பொய்யும் கற்பனையும் கலந்திருக்கும், அதில் பாதி உண்மையும் இருக்கும் என்றார் ஜோதிடர். அப்படியானால் அவர் மோசமானவர் என்று கூறுங்கள் என்றான் வந்தியத்தேவன். அப்படி சொல்ல முடியாது தம்பி, அவர் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் என்றார் ஜோதிடர். எனில் அவர் பேச்சை நம்பி எதையும் செய்யக்கூடாது. அப்படித்தானே என்றான் வந்தியத்தேவன். அது அந்தந்த பேச்சை பொறுத்தது என்றார் ஜோதிடர். அப்படியெனில் உங்களிடம் ஜோதிடம் கேட்டால் அது உண்மையாக இருக்கும் என்று கூறினாரே, அது எப்படி என்றான் வந்தியத்தேவன். அதான் முன்னமே கூறினேனே, அவர் பேச்சில் பாதி உண்மை இருக்கும் என்று. அதில் ஒன்றுதான் இது என்றார் ஜோதிடர். அப்படியெனில் எனக்கு ஜோதிடம் பார்த்து ஆருடம் கூறுங்களேன். நான் போகிற காரியம் சித்தியாகுமா என்று பாருங்களேன் என்றான் வந்தியத்தேவன். ஜோதிடம் ஆருடம் எல்லாம் சொல்வதற்கு ஏதாவது ஆதாரம் வேண்டும் தம்பி. ஜாதகம் வேண்டும். ஜாதகம் இல்லாவிட்டால் பிறந்த நாள் நட்சத்திரமாவது தெரிய வேண்டும். அதுவும் தெரியாவிட்டால் ஊரும் பேருமாவது சொல்ல வேண்டும் என்றார் ஜோதிடர். என் பெயர் வந்தியத்தேவன் என்றான் வந்தியத்தேவன். ஆஹா, நீ வானர்குலத்தை சேர்ந்த வல்லவரையன் வந்தியத்தேவனா என்று கேட்டார் ஜோதிடர். ஆமாம் என்றான் வந்தியத்தேவன். இதை முன்னரே கூறியிருக்க கூடாதா? உன்னுடைய ஜாதகம் கூட என்னிடம் இருக்கும். சற்று பொறுத்திரு, நான் தேடி பார்க்கிறேன் என்றார் ஜோதிடர். என்னுடைய ஜாதகம் தங்களிடம் எப்படி வந்தது என்று கேட்டான் வந்தியத்தேவன். என்னை போன்ற ஜோதிடருக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது தம்பி? பெரிய குலத்தவரது ஜாதகங்களை நான் சேமித்து வைத்துக் கொள்வேன் என்றார் ஜோதிடர். அப்படி ஒன்றும் நான் பெரிய வம்சத்தை சேர்ந்தவன் இல்லையே என்றான் வந்தியத்தேவன். என்ன இப்படி கூறிவிட்டாய்? வானர் குலம் எப்பேற்பட்ட குலம்! இக்குளத்தை பற்றி கவிஞர்கள் பாடிய கவிதையெல்லாம் நீ கேட்டிருக்க மாட்டாய் என்றார் ஜோதிடர். ஒரு கவிதையைத்தான் சொல்லுங்களேன் கேட்கலாம் என்றான் வந்தியத்தேவன். உடனே ஜோதிடர் வானர்குலத்தை பற்றிய ஒரு பாடலை விளக்கமாகவும் உருக்கமாகவும் பாடிவிட்டு கவி எப்படி இருந்தது என்று கேட்டார். செவிக்கு இனிமையாகத்தான் இருந்தது, ஆனால் என்னுடைய கொடியை மாட்டின் கொம்பில் கட்டினால்தான் உண்டு என்று சலித்துக் கொண்டான் வந்தியத்தேவன். இன்றைக்கு உன் நிலைமை இப்படி, நாளைக்கு எப்படி இருக்கும் என்று யார் கண்டது என்றார் ஜோதிடர். அதை நீங்கள்தான் கூற வேண்டும். நீங்கள் கூறுவீர்கள் என்றுதானே வந்தேன் என்றான் வந்தியத்தேவன். நானும் சாதாரண மனிதன்தானே தம்பி. என்னால் கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் வைத்து சிறிது எதிர்காலங்களை கூற முடியும், அவ்வளவுதான் என்றார் ஜோதிடர். அந்த கிரகங்களும் நட்சத்திரங்களும் என் விஷயத்தில் என்ன சொல்கிறது என்று கூறுகிறீர்களா என்றான் வந்தியத்தேவன். பொதுவாக சொல்வதற்கு பதிலாக நீ ஏதாவது குறிப்பாக கேட்டால் நான் குறிப்பாக சொல்வேன் என்றார் ஜோதிடர். சரி, நான் தஞ்சாவூருக்கு சென்று கொண்டிருக்கிறேன், போகிற காரியம் கைகூடுமா என்று கேட்டான் வந்தியத்தேவன். உன் சொந்த காரியமாக நீ போவதென்றால் உன்னுடைய கிரகங்கள் உச்சமாயிருக்கிறது, இதனால் காரியங்கள் நிச்சயம் கைகூடும். ஆனால் பிறருக்காக நீ போவதென்றால்
அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்துத்தான் கூற வேண்டும் என்றார் ஜோதிடர். ஜோதிடரே, சாமர்த்தியமாகத்தான் பேசுகிறீர்கள். இருக்கட்டும், நான் தெளிவாக கேட்கிறேன். தஞ்சாவூரில் அரசரை பார்க்க விரும்புகிறேன், அது சாத்தியமாகுமா என்று கேட்டான் வந்தியத்தேவன். என்னை விட பெரிய ஜோதிடர்கள் இருவர் தஞ்சாவூரில் இருக்கிறார்கள், அவர்களைத்தான் நீ கேட்க வேண்டும் என்றார் ஜோதிடர். ஓ, அப்படியா? அவர்கள் யார் என்று கேட்டான் வந்தியத்தேவன். ஒருவர் பெரிய பழுவேட்டரையர், மற்றொருவர் சின்ன பழுவேட்டரையர் என்றார் ஜோதிடர். அது சரி, சக்கரவர்த்தியின் உடல்நிலை சரியில்லை என்கிறார்களே, அது உண்மையா என்று கேட்டான் வந்தியத்தேவன். யாராவது எதையாவது சொல்வார்கள், அதையெல்லாம் நீ நம்பாதே என்றார் ஜோதிடர். சரி, அரசருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அடுத்து பட்டத்திற்கு வரக்கூடியவர் யார் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டான் வந்தியத்தேவன். நீயும் இல்லை, நானும் இல்லை, பிறகு எதற்காக அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டும் என்றார் ஜோதிடர். சரி, காஞ்சியில் இருக்கும் இளவரசர் ஆதித்த கரிகாலர் பற்றி ஏதாவது கூற முடியுமா என்று கேட்டான் வந்தியத்தேவன். நீ அவருடைய சார்பாகத்தானே வந்திருக்கிறாய் என்றார் ஜோதிடர். ஆமாம், கடைசியில் கண்டுபிடித்து விட்டீர்களே, மிகவும் சந்தோஷம் என்றான் வந்தியத்தேவன். அவருடைய ஜாதகம் தற்சமயம் கைவசம் இல்லை தம்பி, பார்த்துத்தான் கூற வேண்டும் என்றார் ஜோதிடர். அது சரி, எனில் இளவரசர் மதுராந்தகரின் யோகம் எப்படி இருக்கிறது என்று கேட்டான் வந்தியத்தேவன். அவருடைய ஜாதகம் மிகவும் விசித்திரமானது, மங்கையரின் ஜாதகத்தை போன்றது, எப்போதும் பிறருடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டு இருப்பது என்றார் ஜோதிடர். சோழ நாட்டில் பெண்ணரசு நடைபெறுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அது உண்மையா என்று கேட்டான் வந்தியத்தேவன். பெரிய பழுவேட்டரையர் மணந்து கொண்ட இளையராணியின் ஆதிக்கத்தை பற்றி சிலர் அப்படி சொல்கிறார்கள் போலிருக்கிறது, ஆனால் நான் அப்படி எதுவும் கேள்விப்படவில்லை என்றார் ஜோதிடர். இல்லை ஜோதிடரே, நான் கேள்விப்பட்டதே வேறு, சக்கரவர்த்தியின் புதல்வி குந்தவைதான் பெண்ணரசு செலுத்துவதாக கூறுகிறார்கள் என்றான் வந்தியத்தேவன். சிறிது நேரம் வந்தியத்தேவனின் முகத்தை உற்று பார்த்த ஜோதிடர், சற்று முன்பு வந்து சென்றது குந்தவை தேவி என்பதை அறிந்துதான் இவன் இப்படி கேட்கிறானா என்பதை அறிய முயன்றார். ஆனால் வந்தியத்தேவனின் முகத்தில் அதற்கு அறிகுறி ஒன்றும் தெரியவில்லை. தம்பி, குந்தவை விராட்டி பழையாறையில் இருக்கிறார், சக்கரவர்த்தி தஞ்சையில் இருக்கிறார். மேலும்? மேலும் என்ன? ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என்றான் வந்தியத்தேவன். பகலில் பக்கம் பார்த்து பேச வேண்டும், இரவில் அதுவும் பேசக்கூடாது என்பார்கள். இருப்பினும் உன்னிடம் சொல்வதற்கென்ன? இப்போது சக்கரவர்த்திக்கு அதிகாரம் ஏது? எல்லா அதிகாரங்களையும் பழுவேட்டரையர்கள் அல்லவா செலுத்துகிறார்கள்? இப்படி சொல்லிவிட்டு ஜோதிடர் மறுபடியும் வந்தியத்தேவனை பார்த்தார். ஜோதிடரே, நான் ஒன்றும் பழுவேட்டரையர்களின் ஒற்றன் அல்ல, என்னை சந்தேகத்தோடு பார்க்காதீர்கள். தயவு செய்து உண்மையை கூறுங்கள், சோழ வம்சத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கேட்டான் வந்தியத்தேவன். சந்தேகம் சிறிதுமின்றி உண்மையை கூறுகிறேன். சோழ சாம்ராஜ்யம் புதுவெள்ளத்தை போன்று நாளுக்கு நாள் பெருகி 100 வருடம் பரவிக்கொண்டே இருக்கும். வளர்பிறை சந்திரனை போல் இப்போது இருக்கிறது, பௌர்ணமிக்கு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, எனவே சோழ சாம்ராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்றார் ஜோதிடர். உங்களுடன் இவ்வளவு நேரம் பேசியதற்கு இப்போதுதான் ஒரு விஷயத்தை உருப்படியாக கூறியிருக்கிறீர்கள். சரி, எனக்கு கப்பல் பயணம் செய்ய ஆசை, அது நடக்குமா என்று கேட்டான் வந்தியத்தேவன். நீ சகட யோகம் உள்ளவன் தம்பி, உன் காலில் சக்கரம் இருப்பது போல் எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பாய். கப்பல் என்ன, குதிரை யானை என்று எல்லாவற்றிலும் ஏறி பிரயாணம் செய்வாய், எனவே கடல் பிரயாணம் செய்யும் யோகம் உனக்கு உண்டு என்றார் ஜோதிடர். ஜோதிடரே, தென்திசை படையின் சேனாதிபதி, ஈழத்திலே யுத்தம் நடத்தும் இளவரசர் அருள்மொழிவர்மர் பற்றி கிரகங்களும் நட்சத்திரங்களும் என்ன சொல்கின்றன என்று கூற முடியுமா என்று கேட்டான் வந்தியத்தேவன். தம்பி, கப்பலில் பிரயாணம் செய்வோர் திசையை அறிவதற்கு காந்த கருவியை அல்லது கலங்கரை விளக்கங்களைத்தான் பயன்படுத்துகின்றனர். ஆனால் அதைவிட மாலுமிகளுக்கு உதவியாக இருப்பது வடதிசை அடிவானத்தில் இருக்கும் துருவ நட்சத்திரம் தான். மற்ற கிரகங்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து போய்கொண்டே இருந்தாலும் துருவ நட்சத்திரம் மட்டும் அசையாமல் அங்கேயே நிற்கும். அந்த துருவ நட்சத்திரத்தை போன்றவர் தான் சோழ சக்கரவர்த்தியின் கடைசி புதல்வர் அருள்மொழிவர்மர். அவர் எதற்கும் கலங்காத மனமுடையவர், தியாகம், ஒழுக்கம், கல்வியறிவு, உலக அறிவு என அனைத்திலும் சிறந்தவர். பார்த்தாலே பசி தீரும் கலையான முகமுடையவர். அந்த மாலுமிகள் துருவ நட்சத்திரத்தை குறிகொள்வது போல வாழ்க்கை கடலில் பிரயாணம் செய்யும் முன் போன்ற இளைஞர்கள் அவரை குறியாக வைத்துக் கொள்வது பலன் தரும் என்றார் ஜோதிடர். அடே அப்பா, அருள்மொழிவர்மர் பற்றி இப்படி வர்ணிக்கிறீர்களே என்றான் வந்தியத்தேவன். நான் மட்டுமல்ல, காவேரி நதிக்கரையில் இருக்கும் யாரை கேட்டாலும் இதை போலத்தான் கூறுவார்கள் என்றார் ஜோதிடர். மிக்க வந்தனம் ஜோதிடரே, உங்கள் புத்திமதியை ஏற்றுக்கொண்டேன். நேரம் வரும்போது அதன்படியே நடந்து கொள்வேன். என்னால் இயன்ற தானத்தை கொடுக்கிறேன், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு தன்னிடமிருந்து 5 பொன்னாணயங்களை கொடுத்தான் வந்தியத்தேவன். அதை பார்த்த ஜோதிடர், வானர்குலத்தின் கொடைகுணம் அப்படியே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே அதை வந்தியத்தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டார். பிறகு அங்கிருந்து புறப்பட்ட வந்தியத்தேவன்
தஞ்சையை நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்தான். அக்காலத்தில் குழந்தை நகரிலிருந்து தஞ்சாவூருக்கு செல்ல வேண்டுமென்றால் அரிசிலாற்றங்கரை அல்லது காவேரி கரை மீது சென்று திருவையாற்றை அடைவார்கள். பிறகு அங்கிருந்து தெற்கே திரும்பி தஞ்சாவூர் போவார்கள். நம் கதையின் நாயகன் வந்தியத்தேவன் குடந்தையிலிருந்து புறப்பட்டு அரிசிலாற்றங்கரையை நோக்கிச் சென்றான். போகும் வழியெங்கும் செழித்து குலுங்கிய பயிர்களையும் இயற்கை அழகையும் ரசித்துக் கொண்டே சென்றான். ஆனால் அத்தனை அழகிற்கு மத்தியிலும் அவனது உள்மனதில் ஒரு பெண்ணின் முகம் மட்டும் தெரிந்து கொண்டே இருந்தது. ஆஹா, அந்த பெண் தன் செவ்விதழ்களை திறந்து தன்னுடன் சில வார்த்தைகள் பேசியிருக்க கூடாதா? பேசியிருந்தால் அவளுக்கு என்ன நஷ்டமாயிருக்கும்? அந்த பெண் யாராயிருக்கும்? யாராயிருந்தாலும் கொஞ்சம் மரியாதை என்பது வேண்டாமா? என்னை பார்த்தால் அவ்வளவு அலட்சியம் செய்வதற்குரியவனாகவா தோன்றுகிறது? அந்த ஜோதிடக்கிழவன் கூட அந்த பெண் யார் என்பதை சொல்லாமலேயே சாமர்த்தியமாக தப்பிவிட்டாரே. உலக அனுபவத்துடன் பேசியவர் உண்மையில் கெட்டிக்காரர்தான். எது எப்படியோ, நமக்கு அஷ்ட கிரகங்களும் உச்சத்திற்கு வந்திருப்பதாக நல்ல வார்த்தை சொன்னாரே, அவர் நன்றாக இருக்கட்டும் என்று சிந்தித்துக் கொண்டே வந்தியத்தேவன் குதிரையில் சென்று கொண்டிருந்தான். அப்போது அவன் காதில் பெண்கள் சிரிக்கும் சத்தமும் கைவளையல் சத்தமும் கேட்டது. அவர்கள் இருக்குமிடம் தெரியாமல் அரிசலாற்றங்கரையில் அடர்ந்து வளர்ந்திருந்த மரங்கள் மறைத்துக் கொண்டிருந்தன. எங்கிருந்த அப்பெண்களின் குரல்வழி வருகிறது என்று கண்டுபிடிக்க வந்தியத்தேவன் ஆற்றங்கரை ஓரத்தை உற்று பார்த்து கொண்டே சென்றான். திடீரென்று, ஐயோ ஐயோ, முதலை முதலை, பயமாயிருக்கிறதே என்ற அபயக்குரலையும் கேட்டான். குரல் வந்த திசையை நோக்கி குதிரையை தட்டிவிட்டான் வந்தியத்தேவன். அந்த பெண்கள் இருந்த இடம் இரு மரங்களின் இடைவெளி வழியாக அவனுக்கு தெரிந்தது. அவர்களில் பலருடைய முகங்களில் பீதி குடிகொண்டிருந்தது. அதிசயம், அதிசயம்! அவர்களிலே இருவர் ஜோதிடர் வீட்டிற்குள்ளே வந்தியத்தேவன் பிரவேசித்ததும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றவர்கள்தான். இதையெல்லாம் நொடி நேரத்தில் வந்தியத்தேவன் பார்த்து தெரிந்து கொண்டான். அதை மட்டுமா பார்த்தான்? ஓர் அடர்ந்த நிழல் தரும் பெரிய மரத்தின் அடியில் பாதி தரையிலும் பாதி தண்ணீரிலுமாக ஒரு பயங்கரமான முதலை வாயை பிளந்து கொண்டிருந்தது. முதலை எவ்வளவு ஆபத்தானது என்று அவன் சமீபத்தில் தான் அறிந்திருந்தான். முதலை இன்னும் ஒரு பாய்ச்சல் பாய வேண்டியதுதான், அந்த பெண்களின் கதி அதோ கதியாகிவிடும். அந்த பெண்களோ பின்னால் அடர்த்தியாக இருந்த மரங்களால் தப்பி ஓடுவதற்கும் முடியாத நிலையில் இருந்தார்கள். வந்தியத்தேவனுடைய உள்ளம் எவ்வளவு குழப்பத்தில் இருந்தாலும் அவன் உறுதி அணுவளவும் குறையவில்லை. தான் செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றியும் அவன் ஒரு கணத்திற்கு மேல் சிந்திக்கவில்லை. கையில் இருந்த வேலை குறிபார்த்து ஒரே வீச்சாக வீசி எறிந்தான். வேல் முதலையின் கெட்டியான முதுகில் பாய்ந்து சிறிது உள்ளேயும் செங்குத்தாக நின்றது. உடனே அவன் தன் உடைவாளை உருவிக்கொண்டு முதலையை ஒரே அடியாக தீர்த்து விடுவது என்ற உறுதியுடன் பாய்ந்து சென்றான். அச்சமயத்தில் முன்போலவே அப்பெண்கள் கலகலவென சிரிக்கும் சத்தம் கேட்டது. இத்தகைய அபாயகரமான வேளையில் எதற்காக அவர்கள் சிரிக்கிறார்கள் என்று யோசித்தவாறே பாய்ந்து ஓடிய வந்தியத்தேவன் ஒரு கணம் திகைத்து நின்றான். அவன் அப்போது அப்பெண்களின் முகத்தை பார்த்தான். பயமோ பீதியோ அம்முகங்களில் அவன் காணவில்லை. அதற்கு மாறாக பரிகாச சிரிப்பின் அறிகுறிகளையே கண்டான். சற்று முன் ஐயோ ஐயோ என்று கத்தியவர்கள் அவர்கள்தானா என்றே அவனால் நம்ப முடியவில்லை. அப்போது ஜோதிடர் வீட்டில் தான் பார்த்த பெண்ணுறுத்தி கம்பீரமான இனிய குரலில், பெண்களே சும்மா இருங்கள், எதற்காக சிரிக்கிறீர்கள் என்று அதட்டும் குரலில் கூறியது கனவில் கேட்பது போல் அவன் காதில் விழுந்தது. முதலையை நோக்கி தன் வாளை வீச தயாரான வந்தியத்தேவனின் முன்னே வந்து நின்ற அந்த பெண், ஐயா, தங்களுக்கு மிக்க வந்தனம், தாங்கள் வீணில் சிரமப்பட வேண்டாம் என்றாள். அந்த பெண் இப்படி சொல்வதற்கு என்ன காரணம், அங்கு உண்மையில் நடந்தது என்ன என்பதை தெரிந்து கொள்ள நாம் சற்று பின்னோக்கி செல்ல வேண்டும். குந்தவையும் வானதியும் மற்ற பெண்களை ஆற்றங்கரையிலேயே விட்டுவிட்டு குடந்தை ஜோதிடரை பார்க்க சென்றார்கள் அல்லவா? அப்போது ஆற்றங்கரையில் இருந்த பெண்கள் என்ன பேசிக் கொண்டார்கள், அவர்கள் செய்த செயல் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். அங்கிருந்த தாரகை என்ற பெண் கூறினாள், இந்த வானதிக்கு வந்த யோகத்தை என்னவென்று கூறுவது? எதற்கு அவள் மேல் மட்டும் இளவரசி குந்தவை தேவிக்கு அவ்வளவு ஆசை என்றாள். அதற்கு இன்னொரு பெண் கூறினாள், அவள்தான் சித்தபிரமை விடுத்தவள் போல் இருக்கிறாள் அல்லவா, அதனால் தான் ஜோதிடம் குறி கேட்க அவளை அழைத்து கொண்டு போயிருப்பார் என்றாள். சித்தபிரமையும் இல்லை, ஒன்றுமில்லை. அவள் அடிக்கடி மயக்கம் போட்டு விடுவது கூட எனக்கு நிஜம் என்று தோன்றவில்லை. அவள் ஏதோ பாசாங்கு செய்து இளவரசரை மயக்குவதற்காகத்தான் அவ்வாறு செய்கிறாள் என்று எனக்கு தோன்றுகிறது என்றால் வாரணி என்ற பெண், ஆம் சரிதான், அன்றைக்கு தீபத்தட்டை கீழே போட்டாளே, அது கூட தன்னை இளவரசர் கவனிக்க வேண்டும் என்பதற்காக செய்த காரியம்தான். இரண்டு கைகளாலும் ஏந்தி கொண்டிருந்த தட்டு எப்படி தவறி விழும்? நம் இளவரசர் என்ன புலியா கரடியா, அவரை பார்த்து இவள் பயப்படுவதற்கு? அந்த சமயத்தில் உடனே மூர்ச்சை போட்டு விழுந்து விட்டதாக பாசாங்கு செய்தாளே, அதற்கு எவ்வளவு கெட்டிக்காரத்தனம் வேண்டும் என்றால் நிரவதி என்ற பெண். அவள் செய்த ஜாலத்தை காட்டிலும் அந்த ஜாலத்தில் குந்தவை தேவியும் இளவரசரும் ஏமாறந்து போனார்களே,
அதுதான் பெரிய வேடிக்கை என்றாள் மற்றொருத்தி. உண்மைதான், யுத்தத்திற்கு புறப்பட்ட பிறகு நம்முடைய இளவரசர் திரும்பி வந்து அந்த வானதியை பார்த்து விட்டு போனாரே, இதைவிட என்னடி வேண்டும்? அவளுடைய மாயாஜாலம் எவ்வளவு தூரம் வலித்து விட்டது பார்த்தாயா என்றால் செந்துரு என்றவன், அதெல்லாம் ஒன்றுமில்லை, நமது இளவரசர் மேன்மையான குணமுள்ளவர். ஒரு பெண் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாள் என்றால் அவளை பார்த்து விசாரிக்காமல் போவாராடி நமது இளவரசர். அதிலிருந்து நீ ஒன்றும் அர்த்தம் கற்பிக்க வேண்டாம் என்றால் தாரக என்ற பெண், நம் இளவரசர் இலங்கையிலிருந்து திரும்பி வந்தால் மறுபடியும் இவள் மாயப்புடி போட பார்ப்பாள். அதற்கு நாம் இடம் கொடுக்க விடாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மற்றொருத்தி. நாம் இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? குந்தவி தேவி நம்மிடம் சொல்லிவிட்டு போன விஷயத்தை நாம் செய்தாக வேண்டுமல்லவா? வாருங்கள் செல்லலாம் என்றால் மந்தாகினி என்ற பெண். பிறகு அவர்களில் இருவர் படகின் அடியில் இருந்து ஒரு பெட்டியை திறந்தார்கள். அதிலிருந்து ஒரு இறந்த முதலையை எடுத்தார்கள். செத்துப்போன முதலையின் உடலை பதப்படுத்தி உள்ளே பஞ்சும் நாரும் திணித்து வைத்திருந்த பொம்மை முதலையது. பிறகு சிறிது தூரம் படகை செலுத்தி அங்கு பெரிதாக வளர்ந்திருந்த ஒரு மரத்தின் அருகில் சென்று அந்த முதலையை வெளியே எடுத்து போட்டார்கள். அந்த முதலை மரவேர்களிலே பாதியும் நதிவெள்ளத்தில் பாதியுமாக கிடந்தது. பார்ப்பதற்கு நிஜ முதலையைப் போலவே பயங்கரமாக தோற்றம் அளித்தது. அந்த முதலையை வெள்ளம் அடித்துக் கொண்டு போய்விடாமல் இருக்க ஒரு சிறிய மணிக்கயிரை அதன் கால் ஒன்றில் கட்டி வேரோடு சேர்த்து பிணைத்தார்கள். கயிறு வெளியே தெரியாதபடி நீருக்குள்ளேயே அமுங்கியிருக்கும்படி கட்டினார்கள். பிறகு தாரகை மந்தாகினியிடம் கேட்டாள், எதற்காக நம் இளவரசி இந்த பொம்மை முதலையை இப்படி இங்கே வைக்க சொன்னார் என்றாள். அதுவா வானதியின் பயத்தை போக்கி அவளை தைரியசாலியாக ஆக்குவதற்கு போலிருக்கிறது என்றாள் மந்தாகினி. இதையெல்லாம் பார்த்தால் குந்தவை தேவியே வானதிக்கு இளவரசரை கல்யாணம் செய்து கொடுப்பார் போல் தோன்றுகிறது என்றாள் நிரவதி. அப்படி ஏதாவது நடந்தால் வானதியை கொன்றுவிடுவேன் என்றால் பொறாமை பிடித்த வாரிணி. நாம் எரிச்சல் அடைவதற்கு இதில் ஒன்றுமில்லை. பிரதேசத்து மன்னர்கள் பலர் நம் இளவரசருக்கு பெண் கொடுக்க காத்து கிடக்கின்றனர். நமது இளவரசர் இவளை ஏன் பார்க்கப் போகிறார் என்றாள் மந்தாகினி. அரசர்கள் வேண்டுமானால் காத்து கிடக்கலாம், ஆனால் நமது இளவரசருடைய விருப்பம் முக்கியமல்லவா? நான் எப்போதாவது திருமணம் செய்து கொண்டால் தமிழகத்து பெண்களைத்தான் மணந்து கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாராம் நமது இளவரசர். உங்களுக்கெல்லாம் இது தெரியாதா என்றால் செந்திரு. நல்லதாய் போயிற்று. அப்படியென்றால் நாமும் ஆளுக்கு ஒரு கைவரிசையை காட்டிவிட வேண்டியதுதான். வானதியால் முடியும் என்றால் நம்மால் முடியாதா என்ன என்று தாரகை கூறினாள். இப்படி அங்கிருந்த பெண்கள் தங்களுக்குள் பலவாறு பேசிக் கொண்டனர். சரி, அந்த உயிரற்ற முதலையை வந்தியத்தேவன் கொல்ல வந்தபோது அங்கிருந்த பெண்கள் என்ன கூறினார்கள்? குந்தவை வந்தியத்தேவனிடம் என்ன பேசினாள்? இப்படி பல தகவல்களை அடுத்த பதிவில்